அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பன்னீர் மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நான் இந்த மாதிரி நீட்டமாக வெட்டியிருக்கேன். 200 கிராம் மஷ்ரூம் இந்த மாதிரி பாதி பாதியாக வெட்டியிருக்கேன். இஞ்சி பூண்டு பசுமஞ்சள் மூணையும் சேர்த்து அரைச்ச கலவை ஒரு 2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 கப்பு தயிர். இப்போ பன்னீரையும் மஷ்ரூமையும் தனித்தனியாக பிரிச்சுக்கங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் உடஞ்சிடக்கூடாது, அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பசுமஞ்சள் கலவையை போடுறோம். மிளகா பொடி போடுறோம். உப்பு சேர்க்குறோம். தயிர் 2 ஸ்பூன் போடுறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே புரட்டி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பன்னீர் புரட்டும் போது பார்த்து உடஞ்சிடக்கூடாது, ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இப்போது எடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெயை ஊற்றுங்க. ஸோ இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் வறுக்க ஆரம்பிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகணும், அடி பிடிக்காது. இடையிலே திருப்பினீங்கன்னா உடைய ஆரம்பிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுவையான பேலியோ பன்னீர் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. இது கூட இந்த க்ரீன் சட்னி வச்சோம்னா டேஸ்ட் ரொம்ப டக்கராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.